ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கறி சோறு. அதாவது இது கேரளாவில் இறைச்சி சோறுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மட்டன் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 3 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு 10 பல், இஞ்சி 1 மீடியம் பீஸ் எடுத்து ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5, அதில் நடுவில் 1 ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4, அதை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3, அதையும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கறி சோறுக்கு தேவையான ரைஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம். இந்த கறி சோறுக்கு பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா ரைஸோ எடுக்கக்கூடாது. நார்மலாக நாம் சாதம் வைக்கிற பொன்னி ரைஸ் தான் எடுக்கணும். நான் 3 கப்பு பொன்னி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கிறேன். இப்போ இந்த கறி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் நான் இது செய்ய போகிறேன். 150 ml நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியிருக்கேன். இந்த இதுக்கு கீ சேர்க்கலை, ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 8 கிராம்பு உடைச்ச அன்னாசி பூ, 5 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை 2 உடைச்சி போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயில்லையே அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவை அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வதக்கும் போது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அதோட ஸ்டாக்கோடு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதை நாம் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அரிசி சேர்த்துக்கலாம். கழுவி ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். பொன்னி ரைஸ் தான் சேர்க்கணும், அதாவது பாயில்டு ரைஸ். நம்ம டெய்லி சாதத்துக்கு எந்த ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுதான் எடுத்துக்கிறேன். இதுக்கும் அந்த ரைஸ் சேர்த்தா போதும். அரிசியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன்.
நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைம்ல ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்பதான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வரும், அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு நாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நாம் இதை மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுட்டு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கறி சோறு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு, அதே நேரம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. நான் இதை உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். எம்மியான மட்டன் கறிசோறு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், பிரியாணி மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்பவும் பிரியாணி சாப்பிட்டு நமக்கு போர் அடிக்கும்போது ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் இது செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மட்டனில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஏற்கனவே மட்டனில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.